நான் பேசுகிறேன் ஹூமன் ரைட்ஸ் பேசுகிறோமா இல்லையா, மனித உரிமை. இது மனித உரிமை, பெண்கள் உரிமை, கடவுளை அறிகிற உரிமை இந்த பிறப்புக்கு தாண்டா கிடச்சிருக்குது. அதை ஏண்டா அறிய மாட்டேங்கிறேன் யார் கேட்குறது இல்லைங்களா. இந்த பிறவி கடவுளை அறிவதற்கான உரிமை. இப்போ நீங்கள் அதை இழந்துல உட்கார்ந்துருக்கிறோம். நாம் எதை இழந்துருக்குறோம், உரிமையை இழந்திருக்கிறோன்னு தெரியணுமே முதல்ல உங்களுக்கு. என்றைக்கு தெரிவது, அதுக்கெல்லாம் தவம் இருக்கும். அப்போ தான் நம்ம உடமை இழந்தோம், உணர்வை இழந்தோம், உரிமையை இழக்கலாமா. ஏதோ கேட்ட பாட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம், எங்கேயாவது ஒரு பக்கம் கேட்டிருப்போன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் கம்யூனிசத்தை பேசுகிற முதல் இது சைவ சித்தாந்தம் தானுங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் சைவ சித்தாந்தம். எனக்கு தான் கிடைக்கணும், உனக்கு கிடைக்கூடாதுல்ல சைவ சித்தாந்தம் இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதை யார் கருதுறா, சிவபெருமான் கருதுறார். டே உனக்கு உரிமை உடையதுரா, எது சிவானந்தம் அனுபவி அப்படின்னு அவர் கொடுக்க தயாராக இருக்கார். நான் வாங்க தயாராக இல்லை. ஏன், எனக்கு எனக்கு இந்த உலகமே போதும், எனக்கு தங்கம் வெள்ளி வைரம் பத்திரம் இது போதும் எனக்கு, நமக்கு வேறெல்லாம் வேண்டாம் ஐயா அப்படிங்கிற. நம்ம சிவத்துக்கு பாத்திரமாகணும் வெளியே பாத்திரத்தில் பத்திரம் வச்சுட்டு உட்காந்துருந்தா எனத்துக்கு ஆகும், ஒன்றுத்துக்கு ஆக முடியாது. ஏன், அந்த இன்பத்தை விட்டுட்டு விட்ட பாவி ஆகிடும். அதனால தான் பாவி அப்படின்னு பெரியவங்க பாடுறாங்க. அந்த இறைவனை அடைய முடியாதனால தான் செழுக்கமல திரளண்ணனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடிய உடன் போயினர் யான் பாவியேன். நான் பாவியா நின்றுட்டனே பெருமானே, என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டாமா நீ, என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டியே நீ. அவர் கூட்டிகிட்டு போயிருந்தான்னு வச்சுங்களேன், நமக்கு திருவாசம் இல்லாமல் போயிருக்கும். நம்பொருட்டு மாணிக்க வாசகரை இருக்க வச்சார் இறைவன், மறந்துடாதீங்க. நமக்காக இருக்க வச்சார, நாம் தானே கொண்டாடணும், கொண்டாட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதெல்லாம் அறிவுக்கு எட்டுனா தோணும், அது எங்கே தோண மாட்டேங்குதே. ஏன், நம்ம பாச சார்பு நம்மளை அறிவு அப்படி மறைச்சி வச்சுருக்கு. நம்மளுடைய அறிவுக்குள்ளே கொண்டாட வேண்டியது சிவம், கொண்டாடப்பட வேண்டியது அருளாளர்கள் என்பதை மறக்கச் செய்து நமக்கான பிறந்த நாள் விழா, கல்யாண நாள் விழா, அந்த விழா, இந்த விழான்னு இதைத்தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். கொண்டாடப்பட வேண்டியது சிவம், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். எங்கே கொண்டாடுறீங்களோ அங்கே தான் தெய்வம் இருக்கும். இதுதான் அடிப்படை.